நாம் அதிகம் யூஸ் பண்ணுற கூகுள் குரோம் ப்ரௌசரால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அதாவது நம்மளோட மொபைலை 30 வகையாக ஹேக்கருங்க ஹேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த ஒரு நிறுவனம் இப்போ பகிரங்கமாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்கங்க. ஸோ இந்த அறிக்கை தாங்க ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு கூகுள் நிறுவனமும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லைங்க. ஆமாங்க, கூகுள் குரோமில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கூகுள் குரோமில் இந்த மாதிரி ஹேக்கருங்க ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில தகவல்களும் சரிங்க இப்போ வெளிவந்திருக்கு. இதே சாதாரணமாக கடந்து போக முடியாதுங்க. ஏன்னா கூகுள் குரோம் ப்ரௌசர் மூலமாகவே உங்களோட கேமரா ஆக்சஸ் பண்ணி உங்களோட அந்தரங்க ஆபாச வீடியோக்களை எடுத்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் தவிர்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ கூகுள் நிறுவனம் இப்போ கூகுள் குரோமில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் யாராக இருந்தாலும் சரிங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறவங்க டைரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அந்த கூகுள் குரோமை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சிஸ்டம் வச்சிருக்கிறவங்க, லேப்டாப் வச்சிருக்கவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக கூகுள் குரோமை அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அதாவது அப்டேட் ஆகவே இல்லை, அப்டேட் ஆன பிறகும் தெரியும் அப்டேட் அப்டேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபோன் செட்டிங்கில் போய், அதுவும் அப் செட்டிங்கில் போயிட்டு கூகுள் குரோமியும் சரி அதேமாதிரி ப்ளே ஸ்டோரியும் சரிங்க ஒன் டைம் செட்டிங்கில் போயிட்டு கிளியர் கேச்சு அண்ட் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கூகுள் குரோமுங்கிற அப்பு இன்ஸ்டால் ஆகிரும், இல்லை அப்டேட் ஆகிரும். இந்த மாதிரி கூகுள் குரோமை அப்டேட் பண்ணால் உடனே பிரச்சனை சால்வ் ஆகுமா அப்படின்னு நினச்சா கூட ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று இருக்குங்க. மேலும் உங்களுக்கு அடிஷ்னல் செட்டிங் எப்படி இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதாவது நீங்கள் கூகுள் குரோமை உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு ரைட் சைடு 3 புள்ளி இருக்குங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே கூகுள் செட்டிங் ஒன்று வரும். ஸோ அந்த செட்டிங்குள்ளே போன பிறகு அந்த சைட் செட்டிங்னு ஒன்று இருக்குங்க. அந்த சைட் செட்டிங்கு ஓப்பன் பண்ண பிறகு கேமரா அங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களோட கேமரா ஆக்சஸில் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் கேமரா ஏதாவது நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த வெப்சைட் ஆக்சஸ் ஆகி அந்த வெப்சைட் பேரெலாம் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதையும் ஒன் டைம் கிளிக் பண்ணி பிளாக் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஃபோனை யாராவது ஹேக்கருங்க யாருமே உங்கள் கேமராவை ஹேக் பண்ணி உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த செட்டிங்கெலாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்களும் உங்கள் செல்ஃபோனும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோவில் நான் சொன்ன தகவல் மிக மிக அத்தியாவசியமான அவசியமான தகவல் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுகிறேன், உங்கள் அன்பு வெங்கி வீரா.